இலங்கையில் தயாரிக்கப்பட்ட யாழி என்ற விழிப்புணர்வு குறும்படம் இலங்கை மற்றும் தமிழகத்தை தொடர்ந்து கனடாவில் திரையிடப்பட உள்ளதாக அப்படத்தின் இணை இயக்குனர் தூஜா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்காமல் வாகனத்தை இயக்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இலங்கையை சேர்ந்த இளைஞர்களால் குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த குறும்படம் இலங்கை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தமிழகத்தில் திரையிடப்பட்டது. தமிழக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அடுத்ததாக இந்த குறும்படம் ஆஃப்லரி எஸ்டி முயற்சியில் கனடாவில் திரையிடப்படுவது குறித்து அப்படத்தின் இணை இயக்குனர் தூஜா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பரணிதரன் சுந்தரமூர்த்தி தயாரிப்பிலும் தக்ஷன் இயக்கத்திலும் தயாரிக்கப்பட்டுள்ள இப்படம் அடுத்த கட்டமாக ஆஃப்லரி எஸ்டி முயற்சியில் கனடாவில் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் திரையிடப்பட உள்ளதாகவும், இப்படத்தின் மைய கருத்தாக சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் வாகனத்தை இயக்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இப்படத்தில் அனைவரும் இலவசமாக நடித்துள்ளதாக இணை இயக்குனர் தூஜா கூறினார். ஓகே, யாழி அப்படின்ற என்னோட பேர் தூஜா. நான் இந்த படத்துல இணை இயக்குனர் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிரெக்ட் பண்ணியிருக்காரு தக்ஷன் கிரிஷ் அப்படின்றவர். இந்த படத்தை வந்து நாங்கள் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்பான்சர்ஷிப் ஃபுல்லாகவே அப்ளர் ஹெச்டி கேமரா, முருகேஷ் நடராஜ் அண்ணா அவர்கள், அப்ளர் ஹெச்டி கனடா அந்த நிறுவனம் தான் இதுக்கான ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. இதை ப்ரொடியூசர் வந்து பரணி சினிகா. ஸ்ரீலங்காவில் நாங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு முழு ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து பரணி சினிகா. அப்புறம் இந்த படத்தை வந்து கனடாவில் ரிலீஸ் பண்ணுற, கனடாவில் ஜனவரி வந்து கனடாவில் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் ப்ரீமியர் ஷோ தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் வந்து கிறிஸ்து ராஜகுமார் அண்ணா தான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட கதை கரு வந்து என்னென்னு சொன்னால், நம்ம எப்போவுமே சின்ன சின்ன தப்பு நம்ம விட்டுருவோம். அது நமக்கு தப்புன்னே நம்ம மைண்டில் வச்சுக்க மாட்டோம். அவ்வளோ சின்ன தப்பாக இருக்கும். பட் அந்த சின்ன தப்பு யார் ஒருத்தர் லைஃப்பில் வந்து பெருசாக பாதிச்சிடும். அது சம்மந்தப்பட்ட கதை தான் இது. செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது ஓட்டக்கூடாது அப்படின்ற கன்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ இந்த படத்தை பார்த்தனே நிறைய படம் நிறைய மெசேஜ் சொல்லி வந்திருக்கும். ஆனால் ஒரு படத்தை பார்த்தனே மொத்தமாக எல்லாருமே மாறிட போகிறாங்களா அப்படின்னு அதை எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு பண்ணவும் இல்லை. இது குழந்தைங்க வந்து, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல விஷயத்தை சொல்லி கொடுப்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ், அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம் சிச்சுவேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல முடிஞ்ச அளவு சின்ன சின்ன நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். வணக்கம். இந்த படத்தை வந்து கடந்த 18ஆம் தேதி பிரசாத் லேப்ல வந்து ப்ரீ ஷோ போட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் படம் பார்த்தோம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது எல்லாமே இலங்கை தமிழர்கள். படம் எடுத்திருக்கிற டைரக்டரும் கோ டைரக்டரும் இலங்கை தமிழர். அப்போ வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்தில் யாருமே சம்பளம் வாங்கலை, நம்ம இலங்கையில் உள்ள தமிழர்கள் நல்லா வளரணும், அதனால் நாங்கள் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களை வாழ்த்தணும் அப்படின்னாங்க. அதனால் அந்த படத்தை பார்த்தோம். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்னாலும் 1 ஹவர் எடுத்திருக்காங்க. இதை அடுத்த கட்டமாக இவங்க வந்து கனடாவில் உள்ள தமிழர்களுக்கு போட்டு காட்டணும். அடுத்து இன்னும் இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடிகர்களையும் வச்சு அடுத்து பெரிய படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு கை தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுவதால் எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுகின்றது? அது கை தொலைபேசி பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுபவர்களை விட மற்றவர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு உண்டு பண்ணுகிறது. அப்படி ஏற்படுத்துகின்ற பாதிப்பு எதிர்காலத்தில் வளர்ந்து கொண்டே போகின்றது. இது குறைய வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும், முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதன் நோக்கத்தில் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த கதைக்கரு, அருமையான கரு, அவர்களுக்கு கிடைத்த நேரத்தில் குறைந்த படத்தில் ஒரு நல்ல கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த இயக்குனர், அந்த குழு, அவர்களை வந்து நம்ம வந்து மனதார பாராட்டலாம். உங்கள் விருப்பத்தோட இயக்குனர் வரல, அவருக்கு நம்மளுடைய கைதட்டு ஒரு கொடுத்தோம்னா அவர் சந்தோஷமா இருக்கும். அவர் இளைஞர், அதனால நம்ம வந்து அவரை கைதட்டி இதை வந்து பாராட்டுவோம் அப்படின்னு. இந்த யானின்ற படம் வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்குற மாதிரி இணை டைரக்டர் தக்ஷன் அண்ட் துஜா இந்த ரெண்டு பேரும் எடுத்துருக்குறாங்க. ஒரு அவேர்னஸ் உருவாக்குற ஒரு படம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாக்கியராஜ் அண்ட் இவங்கெல்லாம் எடுத்த படம் பாத்தீங்கன்னா சின்ன கருத்தா இருக்கும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அண்ட் இதெல்லாம் வந்து வெக்கேஷன் வச்சிருப்பாங்க, அந்த மக்களுக்கு சேவ் பண்ற மாதிரி. இவர் எடுத்துக்கிற யானி படமும் அதே மாதிரி தான், ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு உருவாக்குறது. அதே இலங்கை இங்கிலாண்டில் வந்து இலங்கை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த
பிரான்ஸ்ல இருக்காங்க, சார் சொன்ன மாதிரி கனடாவில் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இவங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி அந்த இலங்கையில இன்னைக்கு ஒரு ஊக்கத்தோட அவங்க அந்த இலங்கை எடுத்திருக்காங்கன்னா, இது ஃபியூச்சர்ல தென் மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான சினிமா படங்கள் தயாராகுது. சின்ன பட்ஜெட்ல எடுத்துடுறாங்க, இன்னைக்கு 2.5 லட்சத்துல அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இவங்க எடுக்கிற படங்களின் உலக லெவல்ல இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா இந்த இடங்கள்ல வந்து அது இன்னும் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. அந்த யாழி ஒரு எடுத்துக்கட்டா அவங்க இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க.